हलो फ्रेंड्स वेलकम टू स्माइल किड्स बिग बॉस सीजन 4 ओड மூணாவது வாரத்துக்கான எலிமினேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டே 5. சோ இன்னைக்கு யாருக்கு வாக்குகள் கம்மியா இருக்குதோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. இன்னைக்கு டே 5ல பாத்தீங்கன்னா நிறையவே மாற்றங்கள் நம்ம பிக் பாஸ் ஓட்டிங் போலிங்ல வந்து நடந்திருக்கு. நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆன்லைன் அன்அஃபிஷியல் ஓட் போலிங் தான். சோ இந்த டே 5ல யார் அதிக வாக்குகள் பெற்றிருக்காங்க, யார் வாக்குகள் கம்மியா பெற்றிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். वीडियो को ना चेनल सब्सक्राइब पड़े अब सब्सक्राइब वो अब पक जॉन बटने क्लिक पड़ी उंगे सपोर्ट तांग इंग वीडियो को बिग बॉस सीजन 4 पाती रोम एंटरटेनमेंट से थ्रिलिंगा पेट्द सो मूणावे पाती ग्रांड एलिमिनेशन वो पाती पदोर वा अभी नम्बर एल्में पाती अधिक वाकल्ड नंबर यार बालाजी मुर्गदास पाती लक्षती एलुत रही पाती हयस्टर इवर पाती रम्य पांडियन रम्य पांडियन पाती लक्षती पता वाकल மூணாவது இடத்துல ரியோ இருக்காரு. ரியோக்கு பாத்தீங்கன்னா 95000 வாக்குகள் வந்திருக்கு. நானாவது இடத்துல அவரை தொடர்ந்து நிஷா இருக்காங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 87000 வாக்குகள் வந்திருக்கு. அஞ்சாவது இடத்துல ரமேஷ் இருக்காரு, ஜிதன் ரமேஷ். அவருக்கு பாத்தீங்கன்னா 84600 வாக்குகள் வந்திருக்கு. சோ டாப் 5 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்காங்க. டாப் 5 மட்டும் இல்லாம டாப் 6 உம் பாத்தீங்கன்னா சேம் தான். சுரேஷ் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா 79000 வாக்குகள் வந்திருக்கு. அவரை தொடர்ந்து ஏழாவது இடத்துல சோம்சேகர் இருக்காரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா 75000 வாக்கள் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடந்திருக்கு. தொடர்ந்து நாலு நாளாக இந்த இடத்துல ஆஜித் காலிக்கு இருந்தார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கிட்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 71000 வாக்கள் வந்திருக்கு. அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா 69000 வாக்கள் வந்திருக்கு. ஸோ அனிதா சம்பத்துக்கான வாக்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அவங்களுடைய சோக கதையை சொன்னாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை வந்து என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஒரு படி மேலே வந்திருக்காங்க. அடுத்து சனம் ஷெட்டி இருக்காங்க. சனம் ஷெட்டிக்கு பார்த்தீங்கன்னா 57000 வாக்கள் வந்திருக்கு. இவங்களை தொடர்ந்து கடைசி இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேல்முருகன் தான். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்காங்க. அதனால தான் டே 1லேருந்து டே 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் வாக்குகள் ஏறவே இல்லை. அவருக்கு பார்த்தீங்கன்னா 49000 வாக்குகள் வந்திருக்கு. ஸோ வேல்முருகனை எல்லாருக்கும் பிடிக்கும். இருந்தாலும் மற்ற கண்டஸ்டண்ட்டாக கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஓட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெளியே போயிட போகிறார் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. ஸோ வேல்முருகன் வெளியிட பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ அனித சம்பத் சொல்கிற ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுதா இல்லை காமெடியாக இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தேங்க்யூ.